நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன் தமிழா. இந்த வீடியோவில் இந்தியா போஸ்ட்டோட ஆன்லைன் கிராமின் தேக் சேவாக் என்கேஜ்மெண்ட் இந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா, இப்போ வந்திருக்கிற தமிழ்நாட்டில் 4,442 போஸ்ட் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இன்னும் ரிசல்ட் விடலை. ஆனால் வந்து நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்டுக்கும் ஹரியானா ஸ்டேட்டுக்கு வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஹரியானா ஸ்டேட் ரிசல்ட் வந்துட்டு கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 600 வேக்கன்சிக்கு மேலே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹரியானா ரிசல்ட்டு PDF எடுத்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹரியானா ஸ்டேட்டோட ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 682 போஸ்ட்டுன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பேர் வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 95%, 96%, அதாவது 10th மார்க்கு. ஸோ 97, 95, 96, 97, 98 சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 682 போஸ்ட்டுக்கு ஹரியானாங்கிறது ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஸ்டேட்டு, அங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 90, 95, 96 இந்த மாதிரி நிறையா கம்மியாக இருக்குது. 95.8. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 80 கிட்டவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேலே போகும்போது அந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ 642 648 4,442 நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையும் தமிழ்நாட்டுக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னால் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தீப் அப்படிங்கிறவரும் 89.3 தான் எடுத்திருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடக்கிற சான்ஸ் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஏரியா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது, ஸோ அவர் PH கேண்டிடேட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் குறையிற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 95 எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 85 மேலே எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 80 எடுத்தவங்களுக்கும் நிறைய PH கேண்டிடேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அருமையான சான்ஸு. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து 2 ரிசல்ட் வந்துடும். 93 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு OBC பார்த்திங்கன்னா தெரியுது, PH கேண்டிடேட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 90 மேலே எடுத்தவங்களுக்கு ஜென்ரல் OBC கேண்டிடேட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கும் கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து 648 வேகன்சிஸு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 times, 7 times அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. அப்போ எந்தளவுக்கு வந்து கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் குறையும் எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டு வந்து ஸோ இந்த ஹரியானா அப்படிங்கிறத வந்து 2 ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் 2 ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.